ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிராமத்து ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு எப்படி வைக்கலான்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பேர் பருப்பு குழம்புனா இல்லை, பருப்பு உருண்டை குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த குழம்பு தான். ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான ஐட்டம்னா வந்து பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காய் வந்து ஜாரில் இது மாதிரி உடச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நாலு வெங்காயம் நாலு தக்காளி கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. அரை மூடி தேங்காய் வந்து சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ மிக்சியில் பாருங்கள், நம்ம லிக்யூடு மாதிரி தான் இதோ இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அரைச்சி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா புளி புளிக்கரைசலை வந்து ஆட் பண்ணுறோம், ஒரு ஒரு கிளாஸ் ஓகேங்களா. ஸோ நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க, பிழிஞ்சு எடுத்து அதில் விட்டுருங்க. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பூனில் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஓகேங்களா. ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கொஞ்சம் மஞ்சாத்தூளும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையாலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலாய் எடுத்துக்கோங்க. கலாயில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் ஓகேங்களா, ஒரு 3 ஸ்பூன் இருக்கும் ஓகேங்களா. அதுதான் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் வந்து கடுகு ஆட் பண்ணுறோம். ஸோ கடுகு வந்து பொறிட்டாங்க. ஸோ நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம், நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் போய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. கடுகு பொரியுது, இப்போ தான் பொரிய ஆரம்பிச்சிருக்கு, பொரியட்டும். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அரிஞ்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, நாலு வெங்காயம் நாலு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை அதை வந்து இப்போ ஆட் பண்ணுவோம். அதை வந்து எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக போகும். ஸோ இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்து ஸ்டைல் தான், செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிங்கன்னா விடவே மாட்டீங்க. குழந்தைங்க முதற்கொண்டு அந்த உருண்டை பிடிச்சி நம்ம போடுவோம் இல்லைங்களா, அவ்வளோ அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம அரிஞ்சு வச்சதை வந்து இதில் போட்டாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணது சோம்புத்தூளுங்க, வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை. இப்போ சோம்புத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ வேறு லெவலுங்க அன்றைக்கி டேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அம்மா செஞ்சாங்க, செம்மையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நல்லா வந்து அதை வந்து வதங்குற மாதிரி நல்லா இது பண்ணி விடுங்க ஓகேங்களா. கொஞ்சம் வதங்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னா இல்லை நான் சீக்கிரம் வதக்கணும்ன்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு வந்து தூவிடுங்க, மேலே உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து சீக்கிரம் வதங்கும். ஸோ நம்மளுக்கு அவசியம் இல்லை, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போடலை. உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் தூவி விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே வதங்கிடும் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி அந்த உருண்டை பிடிச்சி நம்ம போடுவோம் இல்லைங்களா, அது செம டேஸ்டியாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா விடவே மாட்டாங்க பசங்க, காலி பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு வேறு லெவலில் இருக்கும், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீடியோ வந்து கட் பண்ணாத போடுறேன். ஏன் கட் பண்ணாத போடுறேன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு டைமிங் எவ்வளோ நேரம் வதங்குது ஸோ அந்த இதுன்னு தெரியுன்றதுனால. ஸோ நான் வீடியோ கட் பண்ணாத போடுறேன், நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நல்லா வந்து அதை வதக்கணும். அது கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கலரி விடணும் கொஞ்சம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும். இதில் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து நல்லா இது பண்ணி விடுங்க. ஏற்கனவே சோம்பு தூளம் போட்டிருக்கும், இப்போ இஞ்சி பூண்டு விழுது வேறு. ஸோ டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்காங்க. ஸ்மெல்லு வேறு ஹெவியாக தூக்குது. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கும், மடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்பப்போ கிளறி விடுங்க, ஓகேங்களா? ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் அடி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டே இருங்க, அப்பப்போ வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நீங்கள் பார்க்க முடியும், ஓகேங்களா? கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஒரு லிக்யூட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, தேங்காய் பால் ப்ளஸ் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு, அதை வந்து இது கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கட்டும், இதை நல்லா கொதிக்கட்டும். ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்புன்னு சொன்னோம். ஸோ குழம்பு மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கோம், உருண்டை ரெடி பண்ணணும்ல. ஸோ நம்ம போய் உருண்டை ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து தேவையான பொருள்னால் வந்து பார்த்தீங்கன்னா, கடலப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours வந்து முன்னாடியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சு பார்த்தீங்கன்னா அதை மிக்ஸியில் போட்டு, இப்படி மிக்ஸி ஜாரில் அதை பார்த்தீங்களா, அதில் ஊற வச்சு நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். ஸோ அதோட பதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கோங்க. 4 வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு உப்பு. ஸோ அது கூட வந்து போட்டு இப்போ வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவுண்டு உருண்டை மாதிரி பிடிச்சி குழம்புல, கொதிக்கிற குழம்பு இல்லைங்களா, ஸோ அதில் வந்து குழம்புல போட போகிறோம். இப்போ போட்டாங்க இல்லையா அம்மா? ஸோ அது மாதிரி குழம்புல போடுறோம், அப்படியே ரவுண்டு ரவுண்டாக பிடிச்சி குழம்புல போடுறோம். ஸோ நல்லா குழம்பு கொதிக்கட்டும், நல்லா வந்து சுண்டி வரட்டும். நல்லா குழம்பு பதத்துக்கு வந்ததும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க உருண்டை குழம்பு ப்ரொசீஜர் இது தாங்க. ஸோ இந்த கடலப்பருப்பு உருண்டை பிடிப்போம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன, அதை விட சின்ன சின்னதாக தட்டி கூட நம்ம கலாய் வச்சு எண்ணெய் ஊற்றி போண்டா மாதிரி பொரிச்சிக்கலாம். ஸோ அதுவும் அருமையாக இருக்கும். இந்த குழம்புக்கு அந்த போண்டா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, உருண்டை குழம்பு வந்து இது தாங்க, உருண்டை குழம்பு, பருப்பு உருண்டை குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன என்ன மாதிரி வீடியோ வேணுமோ நான் கண்டிப்பாக அதை வந்து அப்லோட் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு கிராமத்து சைட்லன்னா அடிக்கடி செய்வாங்க, நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க, ஓகேங்களா? தேங்க்யூ, பாய் பாய்.